நாள் என் செய்யும் வெளிதான் என் செய்யும் என நாடி வந்து கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சமமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு 2021 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போது 2021 புத்தாண்டு எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஒரு வருஷம் பலனை சொல்லணுன்றதுக்காக வருஷ கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும். சனி குரு ராகு கேது வச்சு தான் பலனை சொல்ல முடியும். இப்போது சனி பகவான் குரு பகவான் அப்படின்னும் பொழுது கடகத்துக்கு 7 இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இது வரைக்கும் 6 குரு ஊரில் பகை, 6 சனி இருந்தது ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த கடக ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ பெரிய லெவலில் ஒரு நல்லதை செய்யலை. கடகராசி அன்பர்கள் கணவன் மனைவி பிரிந்திருந்தார்கள், சண்டை சச்சரிவு கோர்ட்டு வரைக்கும் போலும் ஒரு சிலர் போய் பிரிஞ்சிட்டாங்க, டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்திச்சு. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த 2021 7 தனித்த குருன்னா பரவாயில்ல, தனித்த சனினாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் உங்களுக்கு குருவும் சனியும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதால சப்தம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போது ஸ்தான பலம் அப்படின்னும்பொழுது 7 குரு வந்தால் 2, 5, 7, 9 குரு வரும்பொழுது நல்லதையே செய்வார், ஸ்தான பலம் இருக்கும். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலை, இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7 இடம் புனிதமாகிறது. 7 இடம்னும்போது உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக நீங்கள் யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தொழிலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி தொழில் புதுசாக உருவாங்கலாம். ஏன்னா 7 இடம் சிறப்பாக இருக்குது. 7 இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு தொழில் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பை வச்சு தொழிலை புதுசாக உருவாக்கம் செய்யலாம். அந்த தொழில் ரொம்ப நல்லா பிரமாதமாக வரும். இப்போது 7 இடத்துல குரு இருக்கும்பொழுது ஸ்தான பலம் இருக்குது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குது. 7 சனி இருந்த போதிலும் குருவோடு சேர்ந்ததால் அந்த சனி ஒன்றும் பண்ண முடியாது. முதல் 6 எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ பார்வை பலத்தை நம்ம பார்ப்போம். பார்வை பலம் அப்படின்னும்போது உங்களுக்கு 11 வீட்டில் பார்க்குறாரு. 11 சந்திரனுக்கு ஏற்கனவே நம்ம ராகு கேது பேச்சில் கடகராசிக்கு ஆக ஓகோன்னு நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். ஏன்னா 11 ராகு இருந்து அற்புதமான பலனை 1000 எதிர்பார்க்குற இடத்துல 100,000 கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ராகு அபரிதமாக அள்ளி கொடுப்பார். அப்போ குரு பார்வையில் இருக்கிறதால ரிஷப ராகு அருமையாக செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போது கடகராசிக்கு 5 பார்வையாக குரு பார்க்குறதால இந்த 6 மொத்த மீதி 1.5 நல்லா தான் செய்வார். பட் இருந்தாலும் குரு பார்வை இருக்கும்போது இன்னும் அபரிதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலை. 11 இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், லாபம் லாபம் லாபம், எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தரக்கூடியவர் ராகு பகவான். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு என்று சொல்லலாம். இப்போது 7 பார்வையாக உங்களுக்கு வந்து ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்த்ததுன்னா அதான் ரொம்ப பிரமாதமான ஒரு நிலை. எல்லாம் கடல் கடந்து போய் வெளிநாடு போய் வேலைக்கு போகணும், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அபிலாஷைகள் நிறைவேறும். வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்களுக்கு அவங்களுடைய அபிலாஷை நிறைவேறுகிறது, வெளிநாடு சென்று வேலை பார்க்கணுன்றவங்களுக்கு அவங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறுகிறது. ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன்னியை குரு பார்ப்பார். கன்னி என்பது உங்களுக்கு 3 இடம், தைரிய வீரியஸ்தானம். 3 இடம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு காலம், பொற்காலம். அவங்க நினச்ச இடத்துல நினச்ச கம்பெனிக்கிட்ட போயிட்டு வரலாம், நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம்,
ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இருக்குது. இப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிசாரம் பெற்று குரு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார். குரு எட்டாம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கடகத்துக்கு கொஞ்சம் ஸ்தான பலம் இல்லை, அஷ்டமத்துக்கு குருவாகிறாரு, சில பிரச்சனைகளை தராரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனபோதிலும் பார்வை பலம் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்ப்பார். அயன சயன போகத்தை குரு பார்க்குறார், சுப செலவுகள் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா வேலை வேலைக்கு சாப்பிடலாம், நல்லா எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக தூங்கக்கூடிய ஒரு நிலை, டென்ஷனே இருக்காது. பன்னெண்டாம் வீட்டை யார் ஒருவருக்கு குரு பார்த்தாலே டென்ஷன் இருக்காது, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் இருக்க முடியாது. பிறகு பார்த்திங்கன்னா அதே அதிசாரம் பெற்ற குரு பார்க்கும்போது சிம்மத்தை பார்ப்பார். ராசிக்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்த்தா பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இப்போ இதுவரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று சேரக்கூடிய நிலை இருக்கிறது. ரெண்டாம் இடம் இல்லையா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆனவங்க எல்லாம் பிரச்சனையாக இருந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருந்திருப்பாங்க, இல்லை பிரிஞ்சு போயிருப்பாங்க, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை, கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் விட்டு கொடுத்தல் எல்லாம் இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. பிறகு பார்த்திங்கன்னா துலாத்தை பார்க்குறாரு நாலாம் இடம். நாலாம் இடத்தை குரு பார்க்குறதுன்னு சொன்னால் ஒரு அற்புதம். தாயாருடைய ஸ்தானம், இதுவரைக்கும் தாயாருக்கு உடம்ப முடியலன்னா இப்போ சௌகரியமாகிடுவாங்க, தாயார் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, டூ வீலர் என்ன ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய ஒரு நிலை. கார் வீடு வசதி என்னும்போது கார் உங்களுக்கு கார் பங்களா வாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலை, வாங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்படி நம்ம குரு அதிசாரம் பெற்றது. இப்போ சனியினுடைய பார்வை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டு மீனத்தை குரு பார்ப்பார். கடகத்துக்கு ஒன்பதாம் இடம் இல்லையா, பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் இல்லை, பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. அதிகமாக எஃபர்ட் போட்டால் தான் ஓரளவுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படும். இப்போ அதே சனி பகவான் உங்களுக்கு கடகத்தை பார்ப்பார். குரு பார்க்க முடியாத காலத்தில், அதாவது அதிசாரம் பெற்று கும்பத்துக்கு போயிட்டாருன்னா வந்து சனிக்கு அந்த ஆறு மாதம் இவர் கடகத்தை பார்க்கும் பொழுது ராசியை யார் ஒருவன் சனி பார்த்ததுன்னு சொன்னால் அந்த ராசி அதிபதிகள் ரொம்ப ஆர்வம் பண்ணணும், கஷ்டப்படணும். மேனாம் இன்னைக்கையெல்லாம் இருக்க முடியாது, எட்டு அவர் டியூட்டிக்கு பத்து அவர் செஞ்சால் தான். ரொம்ப கடின உழைப்பை சிந்தினால் வழியே அவங்க நல்ல பேர் எடுக்க முடியாது, அப்படி ஒரு சூழல். இல்லைன்னா அவப்பேர் ஏற்படும். சந்திரனை சனி பார்க்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு பிரச்சனை தான். பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாத்தை குரு பார்க்குது, நாலாம் வீட்டை குரு பார்க்குது. நாலாம் இடம் இந்த ராசிக்கு நாலாம் இடம்ன்றது மாஸ்டர் ஸ்தானம், தாயாருக்கு உடம்பு முடியாமல் போயிடும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், வீடு அதெல்லாம் வாங்கினீங்கன்னு சொன்னாக்கா அதில் ஏதாவது இப்போ பிரச்சனை வந்து அதில் செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ ராகுவால் உங்களுக்கு நன்மை. கேது அஞ்சில் கேது இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்னா பிள்ளைகளுக்கு பிரச்சனையை கொடுப்பார், பிள்ளைகளை வந்து ஒரு ராங்கான ரூட்டுக்கு திருப்பி விட்டுருவார். அதை நீங்கள் வந்து நல்வழி காட்டுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்வழி காட்டுங்கள், தவறான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஏன்னா அந்த கேது பகவான் அதை தான் செய்வார். அதையும் தாண்டி உங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது லிட்டிகேஷனை கொண்டாந்து விடுவார், வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு கொண்டாந்து விடுவாங்க. அது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய பாரம்பரிய சொத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்பியூட், ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. உங்கள் குலதெய்வ வழிபாடு சரிவர செய்து வாங்க. ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயாக போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும்.
ஸோ இப்படியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த கடகராசிக்கு உங்களுக்கு குரு மகரத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிசாரம் பெற்று அங்கே போனால் ஸ்தான பலம் இல்லை, ஆனால் பார்வை பலம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லைங்க. அதாவது மகரத்தில் குரு இருக்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் வீட்டை குரு பார்க்குறார், ராசியை குரு பார்க்குறார், 3ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 11ஆம் வீட்டை குரு பார்த்து அளவறியே காசு பணத்தை கொடுக்குறார். ராசியை குரு பார்த்து சந்தோஷத்தை கொடுக்குறார். கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை, திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு நிலை. தைரிய வீரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். அதிசாரம் பெற்று அங்கே போயிட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் 8ல் குரு, அஷ்டமத்து குரு, அப்போது ஸ்தான பலம் இல்லை உங்களுக்கு. ஆனால் பார்வை பலம் உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்த்து சுப செலவை ஏற்படுத்துகிறார். 2ஆம் வீட்டை பார்த்து உங்களுக்கு பண வரவை தருகிறார். கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமையை தருகிறார். அதாவது எல்லா படிப்பு, அதாவது படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார். வண்டி வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கித்தரார், வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் வாங்கி கொடுக்குறார். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ராகு கெடுக்கலை கொடுக்குறாரு, கேது பகவான் கெடுக்கிறார். அப்போ 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறதால பிள்ளைகளுக்கு பிரச்சனையும் கொடுப்பார். இப்போ தவறான ஒரு ரூட்டை அவர் காட்டி கொடுத்துருவார். அதனால் அவர் தவறான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதில் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருந்து உங்கள் பிள்ளைகளோடு தோழமையாக செயல்பட்டு நீங்கள் அவர்களை வழிக்கு கொண்டு வரணும், நல்வழியை காட்டுங்கள் என்று சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு இந்த 2020 மோசம், 21 நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக 2021 விளங்கும் என்று சொல்லி நான் எப்பொழுதும் வணங்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை, அதாவது இந்த கடகராசி அன்பர்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளம்.